மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ். அண்மை செய்தி, பெங்களூருவில் தங்கியிருக்கும் சசிகலா 7ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என்று டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். கொரோனா சிகிச்சைக்கு பிறகு தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள சசிகலா பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழகம் வருவதாக அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து 4 ஆண்டுகால தண்டனைக்கு பிறகு கடந்த 27ஆம் தேதி சசிகலா விடுதலை செய்யப்பட்டார். கொரோனா பாதிப்பு காரணமாக அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பிறகு கொரோனா பாதிப்பு நீங்கிய பிறகு அவர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி 7 நாட்களுக்கு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெங்களூருவில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சசிகலா வரும் 6ஆம் தேதியோடு அவருடைய தனிமைப்படுத்தும் காலம் நிறைவடைவதால் 7ஆம் தேதியன்று சென்னை திரும்புவார் என்று டிடிவி தினகரன் தற்பொழுது கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்குகிறார். நாகேந்திரன், டிடிவி தினகரன் கூறியவற்றை விரிவா சொல்லுங்க. பூங்குழி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் மதுரையில் அக்கட்சியின் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக நேற்று மதுரை வந்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவர் தங்கியிருந்த விடுதியில் இருந்து பிரச்சார வாகனம் மூலம் மதுரை நெல்பேட்டையில் உள்ள அண்ணா சிலைக்கு வந்துட்டு மாலை அணிவித்து அங்கிருந்து அந்த பிரச்சார வாகனம் வழியாகவே வந்துட்டு சாலை மார்க்கமாக மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள திருமண மண்டபத்திற்கு வந்திருந்தார். அங்கு வந்துட்டு மகேந்திரனின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற அவர் அந்த திருமணத்தை நடத்தி வைத்த பின்னர் அந்த விழா மேடையிலேயே அவர் வந்து பேசியதில் வந்து முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தோம் என்றால், கடந்த 24ஆம் தேதி பெங்களூரு சிறையில் இருந்து விடுதலையான சசிகலா அவர்கள் வந்து வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி 9 மணியளவில் தமிழக எல்லை வந்தடைவார் எனவும், அங்கிருந்து சென்னை வரக்கூடிய வரையும் அந்த அமமுக வந்து தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள் வந்து அமைதியான முறையில் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாமல் வரவேற்பு அளிக்க வேண்டும் என ஒரு முக்கியமான செய்தியை வந்து தெரிவித்திருக்கிறார். வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி அவர் காலை அங்கிருந்து கர்நாடகத்திலிருந்து புறப்பட்டு இங்கு தமிழக எல்லைக்கு வருகிறார் என்ற செய்தியை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். மேலும் அந்த அமமுக என்ற அந்த கட்சியை வந்து தொடங்கியிருப்பது வந்துட்டு அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான். யார் அந்த தினகரன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சிலர் பேசி வருகிறார்கள். யார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வந்து நீங்கள் தான் பார்க்க வேண்டும். சின்னம்மா அவர்கள் வந்தவுடன் மக்களின் ஆதரவுடன் தொண்டர்கள் ஆதரவுடன் வந்து மீண்டும் அம்மாவின் அந்த ஆட்சி வந்து தமிழகத்தில் அமைப்போம் என வந்து தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.